தொழில் முனைய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, செல்வந்தர்கள் கடைபிடிக்கும் 9 விதமான பழக்க வழக்கங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. முதல் பழக்க வழக்கம், அவர்கள் அதிகாலை எழுகிறார்கள். உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய நிறுவனங்களோட சிஇஓக்கள் முதல் கொண்டு ஓனர்கள் வரைக்கும் அதிகாலை எழும் பழக்கம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. இரண்டாவது பழக்க வழக்கம், அவர்கள் தியானமும் உடற்பயிற்சியும் செய்கிறார்கள். முகேஷ் அம்பானி நமக்கு தெரியும், அதே மாதிரி அனில் அம்பானியும் தெரியும். அனில் அம்பானி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்துட்டு ரன் பண்ணுவாராம். அதாவது மினி மாரத்தானில் கலந்துக்கிட்டு அவர் வந்து ஜெயிச்சவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வித்தியாசம் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூன்றாவது, அவர்கள் டிவி பார்ப்பதில்லை, புத்தகம் படிக்கிறார்கள். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு 10 மணிக்கு புத்தகம் படிக்க ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த புத்தகத்தை படிப்பாராம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானி. நான்காவது, அவர்கள் படுக்க போகும் முன் மறுநாள் செய்ய வேண்டிய வேலையினை பட்டியலிடுகிறார்கள். ஆப்வியஸ்லி இது கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். 5வது, அவர்கள் தங்களை எப்பொழுதும் பரபரப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதிய சவால்களை ஏற்றுக்குவாங்க, எப்போவுமே பரபரப்பாக வச்சுக்குவாங்க. ஸோ அந்த சவால்களை வந்துட்டு தீர்க்கறதுக்காக பரபரப்பாக இயங்கியே ஆக வேண்டும். அவர்கள் அவர்களை போன்றவர்களுடன் நட்பு கொள்கிறார்கள், அதாவது நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் ராஜ் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்பானி தொழில் தொடங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு, அதாவது லைசன்ஸ் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது திருபாய் அம்பானியை நான் சொல்கிறேன், எல்லா பெரிய நண்பர்களுடன் நட்பு கொண்டு ஸோ இந்த லைசன்ஸ் வாங்குறது முதல் கொண்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டாரு. 7வது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று. ஆப்வியஸ்லி இது ரொம்பவே முக்கியமானது, எப்போ வந்துட்டு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்துட்டு திணிக்கப்படும் போதோ இல்லை நம்ம நிறுவனத்துக்கு ஏதாவது எதிராக நடக்குது அப்படின்ற மாதிரியான சமயத்திலேயோ வந்துட்டு கண்டிப்பாக நோ சொல்ல பழகணும். 8வது, அவர்கள் திறமையாக பணத்தை கையாளுகிறார்கள். பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், முதலீடு செய்கிறார்கள், தேவையானதை வாங்குகிறார்கள், பிறகு செலவழிக்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, அதாவது மிஞ்ச பணம் இருந்துச்சுன்னா அதில் முதலீடு பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. 9வது, அவர்கள் இலக்குகளையும் அதை எப்படி அடைய வேண்டும் என்பதையும் கற்பனை உலகில் செய்து பார்க்கிறார்கள். இலக்குகளை வந்துட்டு நிர்ணயித்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை வந்துட்டு எப்படியெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு புதிய வழிகளெல்லாம் பிறக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற தொடர்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.